Hi friends, welcome to Indoor Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொங்கல் செய்யிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து வெல்லப் பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். அதுக்கு வந்து 1 கப் போல வெல்லம் எடுத்துக்கேன். இதல ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கறேன். இது நல்லா கரஞ்சி கொதிச்சு வரணும். அது வரைக்கும் அப்படியே விட போறேன். நல்லா கொதிக்குது. வெல்லமும் வந்து எனக்கு நல்லா கரஞ்சிருச்சு. ना அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறினதும் வடிகட்டி எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதல வந்து 1 கப் போல பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 1/4 கப் போல பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க இத வறுத்து கூட சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்த்தா இன்னும் நல்லா வாசமா இருக்கும். இப்போ இத நல்லா அலசி எடுத்து வச்சுக்க போறேன். இத 2 3 டைம் நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சு வச்சிருக்கேன். अरमचरला இது நல்லா கொதிச்சி பொங்கி வரும் அது வரைக்கும் அப்படியே விட போறேன் நல்லா கொதிச்சி பொங்கிருச்சு இப்ப அரிசியையும் பருப்பையும் நான் அதல சேர்த்துக்கிறேன் அலசி வச்சிருந்த அரிசி பருப்பு சேர்த்துட்டேன் இதுக்கு அப்புறம் வந்து அடுப்பு வந்து நான் லோ फ्लेம்ல வச்சுக்க போறேன் லோ फ्लेம்ல வச்சி நல்லா அரிசியும் பருப்பும் வேகற வரைக்கும் அப்படியே வந்து விட போறேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ரைஸ் வந்து நல்லா தண்ணி எல்லாம் இழுத்துருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் வெள்ளப்பாகு ரெடி பண்ணி இருந்தேன் இல்லையா அதை வந்து வடிகட்டி வச்சிருக்கேன் அதை இதல நான் சேர்த்துக்க போறேன் இது நல்லா கெட்டி ஆகற வரையும் mix பண்ணி விட்டுக்க போறேன் मुंद्रिपरुपी நல்லா திக்க ஆயிடுச்சு தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு ரொம்ப திக்க ஆக கூடாது கொஞ்சம் தலதலன்னா இருக்கணும் ஏனா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணது திரும்பி இறுக ஆரம்பிக்கும் இப்போ இதல நான் ஃப்ரை பண்ணல இல்லையா அத வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் 1-2 கூட நசுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கிறேன் ஒரு 2 நிமிஷம் நல்லா mix பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் தித்திப்பான சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் இந்த டிஷ் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் Thank you